வணக்கம், நான் தான் உங்கள் கோவல மீனவன் சதீஷ். இனி நம்ம என்ன மாதிரி ரெண்டு வீடியோ பார்க்க போகிறோன்னா, தூண்டில் மீன் பிடிக்கிறதுலாம் இனி பார்க்க போகிறதில்ல. டெய்லி அதே பார்த்து நீங்கள் கடுப்பாக இருப்பீங்க. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தூண்டில் பிடிச்சிருந்த மீனை ஒருத்தவங்க வாங்கி கட் பண்ண போகிறாங்க. மீன் கட் பண்ணுற வீடியோ தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 12 கிலோ இடையில ஒரு வஞ்சர மீன் கட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கூட போகலாம். இதுதான் அந்த 12 கிலோ வஞ்சர மீன். இந்த வஞ்சர மீன் வந்து எதனால் ஃபேமஸ் ஆச்சுன்னா, இந்த மீனை வந்து எவ்வளோ மெலிதாக வேணால் கட் பண்ணலாம், இதனுடைய துண்டு வந்து உடையவே உடையாது சதை. அதுவே மற்ற மீன்களை வந்து இவ்வளோ மெலிதாக வெட்ட முடியணும்னா கண்டிப்பாக முடியாது, மற்ற மீன்கள் வந்து உடஞ்சிரும் சதை துண்டு துண்டாக. இப்போ அதனோட தலையை கட் பண்ணிட்டாரு. பாருங்கள், வயிற்றுக்குள்ளே இருக்க குடல்லாம் வெளியிடுகிறாரு. இவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அதனோடய வயிற்றுக்குள்ளே முட்டை இருக்குதான், அதை வந்து நாங்கள் செனான்னு சொல்லுவோம். இப்போ அந்த முட்டையை அவர் எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தான் யோசிச்சுன்னு இருக்காரு. இந்த மீனோட ஓனர் வந்து இந்த மீனோட நடுப்பகுதி வந்து குழம்பு போடுற மாதிரியும், இந்த மீனோட வால் பகுதி வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸ் போட்டு வறுவலுக்கு பண்ணுற மாதிரி கட் பண்ண சொல்லியிருக்கேன். பக்கத்துலேயே ஒரு பெரிய பாறை மீன் இப்போ கட் பண்ணலான்னு இருக்காங்க. அங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், அது அந்த மீனோட முட்டையை வெளியெடுக்க போகிறார் வயிற்றறுத்து. அங்கே பாருங்கள், இதை தான் நாங்கள் செனான்னு சொல்லுவோம். இந்த மீனோட ஃபுல் முட்டை பாருங்கள். இப்போ இதை குழம்புக்கு போடுற மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணுவார். இப்போ கட் பண்ணுற துண்டு பாருங்கள், கேக்கு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற பகுதி வந்து ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும், ஸ்லைஸும் ரொம்ப சூப்பராக விடுவோம். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ மெலிதாக இருக்குன்னு, கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மீன். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு யாரும் வீடியோவில் காட்டியிருக்க மாட்டாங்க. இந்த மீன் வந்து எவ்வளோ மெலிதாக போட்டாலும் உடையாதுன்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், நீங்கள் வேணால் நிறைய பேர் தெரிஞ்சிக்காத ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். இந்த வஞ்சர மீன் வந்து 4 கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் அது வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு முழுமையான வஞ்சர மீன் மாதிரி இருக்கும். 4 கிலோ கீழே இருந்துச்சுன்னா அந்த மீன் கண்டிப்பாக டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். நார்மலாக ஒரு பாறை மீன் இல்லை சீலா மீன் அப்படி சாப்பிட்ற மாதிரி அந்தளவுக்கு தான் டேஸ்ட் இருக்கும். அதுவே 4லேருந்து
பத்து கிலோ மீன் வாங்கினீங்க. மீன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மீனோட சென்டர் முள் கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வஞ்சரம் மீன்லேயே அதனுடைய தலைப்பகுதி தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். குழம்பு வச்சாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நடுப்பகுதி முடிஞ்சாச்சு, இப்போ வால் பகுதியை கட் பண்ண போகிறாரு. இதுதான் அந்த வஞ்சர மீனோட முழு ஸ்லைஸ், எப்படி இருக்குன்னு பாருங்க. Thank you.
ஒரு வழியாக இந்த வீடியோ ஒரு முடிவுக்கு வந்துக்குது. திரும்பவும் ஒரு புது வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடிக்கடி பார்க்கணுன்னா மறக்காமல்